இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுக்களை உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ, 125 மில்லி மற்றும் ஃபாஸ்போ பாக்டீரியாவை 1 கிலோ, 125 மில்லி, 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுக்களின் வேர் பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20 க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 ppm கரைசலை விதைத்த 60 மற்றும் 90 நாளில் தெளிப்பதால் மொட்டுக்கள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிரில் தோகையை நீக்கி விட்டம் கட்டவும். விவசாயிகள் கறவை மாடுகளுக்கு போதிய அளவு தாது உப்பு கலவையை அளிக்கலாம்.